வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு. நினைவேந்தல் நடத்துவதற்கு, நினைவேந்தல் நடத்துவதற்கு, ஆ வீரன் போசனுக்கு, ஆ வீரன் போசனுக்கு அனுமதி கொடு, 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 அனுமதி கொடு. நீங்க சட்டத்தை வந்து கையில வச்சு செய்யறவங்க என்ன காரணம் சொல்லுங்க. காரணம் என்ன? அறுப்பதற்கான காரணம் இறப்பு நிகழ்ச்சி தான். இறப்பு ஒரு இறப்பு நிகழ்ச்சியில போய் நான் வந்து மௌன அஞ்சலி செலுத்தக்கூடாதுன்னு என்னை தடுத்து நிறுத்ததுக்கான காரணம் என்ன? இன்னொன்று, நடிகர் ஒரு தமிழினத்தினுடைய ஒட்டுமொத்த மாவீரருக்கான விஷயமா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாபெரும் தலைவர் தான் அதுக்கு வந்து வந்து கல்லறைய தூங்கி கட்டியிருக்காரு வீரமணி. நான் பார்த்துருக்கேன். இந்த கடந்த 27/6/1989 ஈழத்திலே நடந்த யுத்தத்தில் காயப்பட்டு உயர் சிகிச்சைக்காக இங்கே இந்திய தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது தஞ்சையிலே வைத்து காவல்துறை அவரை சுற்றி வளைத்த போது சயனைடு குப்பியை கடித்து வீரச்சாவு அடைந்த தமிழீழ விடுதலை புலிகள் போராளி போசன் அவர்களை தஞ்சை மண்ணில் விதைத்திருக்கிறார்கள். கடந்த 29 ஆண்டுகளாக அவருடைய வித்துடல் பராமரிக்கப்படாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாங்கள் தமிழர் நலம் பேர் இயக்கத்தைச் சேர்ந்த நாங்கள் அந்த வித்துடல் எந்த இடத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதற்கு இந்த மாவீரர் நாளிலே அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற முயற்சியை முன்னெடுத்தோம். இங்கே தஞ்சையில் நாம் தமிழர் கட்சி மாவீரர் நாள் நடத்துவதாலும் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் மாவீரர் நாளை நடத்துவதாலும் நாங்கள் 26ஆம் தேதியே நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இன்றைக்கு நாங்கள் மரியாதை செய்வதற்காக அந்த இடத்துக்கு வந்தோம். எங்களுடைய தோழர்களை காவல்துறையினர் இங்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய தோழர்களோடு எதை காரணத்துக்காக எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்தில் எல்லா அமைப்புகளும் மாவீரர் நாள் நடத்துவதற்கு அரசு அனுமதித்திருக்கிறது, நீதிமன்றங்களும் அனுமதித்திருக்கின்றன, ஏன் எங்கள் அமைப்பே எங்களுடைய அமைப்பினுடைய தீரன் திருமுருகன் அவர்களுடைய தலைமையில் சென்ற ஆண்டு ராமநாதபுரத்தில் நாங்கள் மாவீரர் நாள் நிகழ்வை மிகவும் சீரும் சிறப்புமாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம்.